திமுக பெண் வேட்பாளர் பொதுமக்களுக்கு மீன் வெட்டி கொடுத்தும், டீ கடையில் டீ தயாரித்துக் கொடுத்தும், பிரியாணி கடையில் பிரியாணி எடுத்துக் கொடுத்தும் வாக்கு சேகரிப்பு. வேலூர் மாவட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாநகராட்சி 17வது வார்டு கவுன்சிலராக திமுக சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் காஞ்சனா இன்று மக்கான் அம்பேத்கர் நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் உள்ள மீன் விற்பனை நிலையத்திற்கு சென்ற வேட்பாளர் கடையில் மீன்களை வெட்டி பொதுமக்களுக்கு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதேபோல அருகில் உள்ள டீ கடைக்கு சென்ற அவர் டீ தயாரித்து அனைவருக்கும் கொடுத்து வாக்கு சேகரித்தார். இதேபோல் பிரியாணி கடையிலும் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இங்கு பேசிய அவர், இப்பகுதியில் நான் வெற்றி பெற்றால் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்வேன், அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.